அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோதான் செல்ஃப் கேர் வீடியோ, செல்ஃப் க்ரூமிங், செல்ஃப் கான்ஃபிடென்ட்னு பார்த்தாலுமே ரெண்டு நாள் தான் என்னை நான் வந்து கேர் பண்ணிக்கிறேன், மூணாவது நாள் அப்படியே எனக்கு டோட்டலாக டிமோட்டிவேட் ஆகிடுறேன், இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட டிஎம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோர்ஸ் டைரி. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நேற்று என்னுடைய பர்த்டேக்காக விஷ் பண்ணி எனக்காக துவா பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என் மேலே இவ்வளோ அன்பு வச்சு நீங்கள் எனக்காக விஷ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்காக நானும் துவா செய்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எனக்கு வந்துட்டு செல்ஃப் க்ரூமிங் நான் பண்ணுறேன், ஆனால் ரெண்டு நாளைக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியலை. நான் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கேன், பட் சடன்லி என்னோடய மோட்டிவேஷன் அப்படியே போயிடுது. என்னால் எந்த விஷயத்தையுமே கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ண முடியலை. அப்படின்றவங்களுக்கு ஒரு சீக்ரெட் நான் சொல்கிறேன், நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு தூங்கி எழுந்திருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ எப்போவுமே நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது மார்னிங் சீக்கிரமாக நீங்கள் எழுந்திருக்கணும் அப்படின்ட்டு. இது கேட்க கேட்க உங்களுக்கு போரிங்காக இருக்கும், ஆனால் இதை அனுபவித்து பார்க்கும்போது இதோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். ஸோ எப்போவுமே காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சுக்கோங்க. ஏன் நம்ம சீக்கிரமாக வேக்கப் ஆகணும் அப்படின்னா, நமக்கு காலை டைமில் பைக் சவுண்டு, கார் சவுண்டு, குழந்தைங்களோட கத்து சவுண்டு, டிவி சவுண்டு, எந்த சவுண்டுமே இல்லாமல் ரொம்ப மைண்டு பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம காலையில் எந்திரிச்சு நம்ம லைட்டை வெளியில் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு போய் வெளியில் நின்னோம் அப்படின்னா, நமக்கு மனசு அவ்வளோ ஒரு லேஸாக இருக்கும், நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும், அதில் நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னா அதோடைய ஸ்டோரேஜை நம்ம வந்து கண்டிப்பாக எரேஸ் பண்ணியாகணும். அதே மாதிரி தான் நம்ம காலையில் சீக்கிரமாக தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னா, நம்ம மைண்டு நல்லா ஒரு எரேஸ் பண்ண மொபைல் மாதிரி சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ எந்திரிச்ச உடனேயே நல்லா ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சுக்கோங்க. நார்மல் ஹாட் வாட்டர் குடிக்கிறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே, இல்லை உங்களோட வெயிட்டை வந்து கரெக்டான லெவலில் நான் கொண்டு போகணும் அப்படின்னா, லைட்டாக ஹாஃப் டீஸ்பூன் அளவு சியா சீட் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் அளவு ஹனி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாட் வாட்டர் குடிச்சுக்கோங்க. பட் டெய்லி இதை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது நமக்கு நம்மளுடைய வெயிட் வந்து நல்லா கண்ட்ரோலில் இருக்கும். அண்ட் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதை ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வெயிட்டில் வந்துட்டு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம காலையில் எடுக்கும்போது, இது எனக்காக நான் பண்ணுறேன். ஸோ ஃபேமிலியில் எல்லாருமே தூங்குவாங்க, குழந்தைங்க எல்லாருமே அந்த டைமில், இது நமக்காக இதை பண்ணும்போது அந்த நாளோட தொடக்கமே நம்ம ஒரு செல்ஃப் கேரான ஒரு நாளாக ஆரம்பிச்சிடுது. நீங்கள் நினைப்பீங்க, காலையில் எழுந்திரிச்சு நான் டீ குடிக்க தானே செய்கிறேன், அப்போ எனக்கு இதுவும் ஒரு செல்ஃப் கேர் தானே அப்படின்ட்டு. டீ காஃபி வந்து ஹெல்த்தியே கிடையாது, எப்போவுமே அதை நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்லவும் மாட்டேன். ஸோ நானுமே டெய்லி டீ காஃபி குடிக்க மாட்டேன், எப்போவாச்சும் ஒரு டைம் எனக்கு தோணும் போது மட்டும் நான் எடுத்துப்பேன். அதனால் இந்த மாதிரி ஹாட் வாட்டர் நம்ம காலையில் நமக்காக எடுக்கும்போது நம்மளுடைய பாடி வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும், அண்ட் தேவையில்லாத டிடாக்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மார்னிங் டைமில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும் அந்த டைமில், உங்களுடைய தொழுகை ப்ரேயர் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக கண்ணை மூடி உட்காருங்க. ஏன்னா வீட்டில் பசங்க எல்லாமே தூங்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப அமைதியாக தான் இருக்கும் வீடு. அதனால் நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் கொஞ்சம் நேரம் உட்காருங்க. நிறைய பேர் நினைக்கலாம், நைட்டு தான் நம்ம தூங்கிடுறோமே, அதுவே நமக்கு மனசுக்கு அமைதியாக கொடுக்குமே அப்படின்ட்டு. நைட்டு நம்ம தூங்கும் போதுமே ஏதாச்சும் ஒரு கனவு நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய மைண்டு வந்து வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். ஸோ டே டைமில் நிறைய எண்ணங்கள் நம்மளுடைய மனசில் ஓடிட்டே இருக்கும். அந்த மனசை அப்போ எப்போ தான் நம்ம அமைதிப்படுத்துறது, நம்ம மொபைலை ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய மனசை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மெடிடேஷன் ரொம்பவே முக்கியம். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், சும்மா கீழே உட்காந்து கண் மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடிட்டு உட்காருங்க. நீங்கள் எந்த யோசனையும் யோசிக்க வேணாம். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய மனசில் நிறைய எண்ணங்கள் யோசனைகள் கண்ணு முன்னாடி ஓடிட்டே இருக்கும். பட் அது கண்டினியூவாக நீங்கள் இதை பண்ணும்போது கொஞ்சம் நாள்லேயே உங்கள் மனசு நல்ல ஒரு அமைதியாகிடும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக நீங்கள் எடுத்துப்பீங்க, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதில் இருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு வழி உங்களுக்குள்ளேயே தோணும். அண்ட் இந்த மாதிரி கவலையாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்களே போய் ஆறுதல் சொல்லுவீங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஆறுதல் நீங்கள் வெளியில் தேட மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே ஆறுதலாக இருப்பீங்க. நான் எப்போவுமே
எல்லா வீடியோலையுமே சொல்கிறது, அடுத்தவங்க கிட்ட நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கு நீங்கள் தான் எப்போவுமே. அண்ட் என்னோடய வீடியோஸ் பார்க்கக்கூடிய எல்லாருமே கமெண்ட் பண்ணுறீங்க, என்னோடய மனசில் இருக்கக்கூடிய கவலையை சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. உங்கள் வீடியோ பார்க்கும்போது ஒரு கூட பிறந்த சகோதரி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. உங்களுக்கு யார் இல்லை அப்படின்ட்டு எப்போவுமே கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கும் எனக்கும் எப்போவுமே கனெக்ஷன் இருக்கும். ஸோ நான் உங்கள் வீட்டு சகோதரி தான். ஸோ என்கிட்ட உங்களுக்கான எல்லா உரிமையுமே இருக்குது. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னா அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். அடுத்ததான் மூணாவது பாயிண்ட்டு, இந்த மாதிரி நம்ம காலையில் மார்னிங் வேக்கப் பண்ணுறது, நம்ம மெடிடேஷன் பண்ணுறது, இது மட்டும்தான் செல்ஃப் க்ரூமிங்கா, அப்போ மேக்கப் பண்ணுறதுலாம் இல்லையா அப்படின்ட்டு சில பேர் நினைப்பாங்க. மேக்கப் பண்ணுறது மட்டுமே செல்ஃப் க்ரூமிங் கிடையாது. அதாவது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு என்ன நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய உடல், மனம், உயிர், இந்த மூணு தான். அப்போது இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததில் இருந்து கடைசி வரைக்கும் நம்ம உயிர் நிலையாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மனசும் உடலும் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும். இது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஏதோ பிறந்தோ வாழ்ந்தோ அடுத்தவங்களுக்காக நிறைய தியாகங்கள் பண்ணோம், ஏதோ சமைச்சோ தூங்கணும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை கடந்து போயிடுறோம். நமக்கான ஒரு நேரத்தை எடுக்கிறதில்ல, நமக்கான ஒரு யோசனையை யோசிக்கிறதே கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் யோசிக்காமல் இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல உங்களுக்காக என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, உங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் போறதுக்கான முயற்சி நீங்க என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வீடியோஸ் பார்க்கக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், உங்க வீடியோ பார்த்தா மோட்டிவேஷனா இருக்கு அப்படின்ட்டு. ஒரு நார்மலா சும்மா ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய வீடியோவா மட்டும் என்னுடைய வீடியோ இருக்கக்கூடாது. இதை பார்த்துட்டு நீங்க செயல்ல இறங்கணும், நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு மோட்டிவேஷன் வீடியோ போட்டேன், அதை கேட்டு ஒரு சிஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்து இருக்கு. ஸோ ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. ஸோ கரஸில் வந்துட்டு அவங்களுடைய படிப்பை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஒன் இயருக்கு அவங்க படித்தாங்க, பட் செகண்ட் இயரை அவங்களால கண்டினியூ பண்ண முடியலை. நான் படிப்போமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உங்கள் வீடியோ பார்த்தா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய செகண்ட் இயர் படிக்கிறதுக்கான அமௌண்ட்டு இன்றைக்கி நான் வந்து பே பண்ணிட்டேன். இனி என்னோடய படிப்பை நான் வந்து நல்லபடியாக கவனித்து படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணும்போது அல்ஹம்துலில்லாஹ் இதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. நம்ம மோட்டிவேஷன் ஆகிறது மட்டும் பெருசு கிடையாது, நம்ம செயலில் இறங்கணும், அதுதான் நமக்கு சக்ஸஸை கொடுக்கும். சும்மா உட்காந்து மொபைலில் ரெண்டு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தோம், ஸ்க்ரோல் பண்ணோம், சாப்பிட்டோம், தூங்கணும் அப்படின்னு இல்லாமல் செயலில் இறங்குங்க. நம்ம முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுங்க. அடுத்து நாலாவது பாயிண்ட்டு, உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. இது எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிறது தான், இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க உங்களை பாராட்டுறாங்க அப்படின்னா என்னென்ன சொல்லி பாராட்டுவாங்க அப்படின்ட்டு நீங்களாக யோசித்து ஒரு நோட்டில் ஒரு அஞ்சு பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்றத நான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்கிறேன். நான் நல்லவளாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் அனைவரிடத்திலும் அன்பாக இருக்கிறேன், நான் அழகாகவும் அறிவாகவும் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நல்ல நல்ல பாயிண்ட்டை நான் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதுங்க. இதை நீங்கள் டெய்லி காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நீங்கள் எழுதுங்க. இந்த மாதிரி டெய்லி நீங்கள் எழுத 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 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அஞ்சு அஞ்சு டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதும்போது உங்கள் லைஃப்பில் ஒரு மிராக்கல் நடக்கிறத உங்களால் உணர முடியும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பாராட்டிக்கோங்க, அடுத்தவங்க பாராட்டணும்னு எதிர்பார்க்காதீங்கன்னு எல்லா வீடியோலையுமே நான் சொல்லி சொல்லி எனக்கு வாயுமே வலிச்சு போச்சு. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், அடுத்தவங்க கிட்ட எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, நீங்கள் உங்களை பாராட்டுங்க. இந்த மாதிரி பாராட்டி பாருங்கள். அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னே தெரியலை, எனக்கான ஒரு விடியல் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியவங்களாக இருந்தால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான விடியல் கிடைக்கும், உங்களுக்கான பாதை தானாக உருவாகும். நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டில் ஜொலிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டுக்கு உண்டான ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களை நீங்கள் பாராட்டணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணது போதும், இனிமே உங்களுக்காக வாழுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்காக ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கிட்டேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நல்லா சமைப்பேன், நான் நல்லா பாட்டு பாடுவேன், நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், இந்த மாதிரி உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எதுவோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த செகண்டில் இருந்து உங்களுடைய செல்ஃப் லவ் ஆரம்பமாகட்டும். ஸோ உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக நடந்து உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். என்னோடய வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே சக்ஸஸ் ஆகணும், ஏன்னா நானும் வளரணும், என்னை சுற்றியுள்ள எல்லோருமே வளரணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு எப்போவுமே இருக்குது. ஸோ நீங்களும் அந்த மாதிரியே நினச்சிக்கோங்க. நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க வாழ்கிறாங்க வளர்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து பொறாமப்படாதீங்க. நல்லபடியாக வளரட்டும், நல்லபடியாக வாழட்டும் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படும்போது உங்கள் மனநிலையில் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இறைவனும் உங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பான். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்துடலாம். எனக்கு மோட்டிவேஷன் வந்து குறைஞ்சிட்டே போகுது, உங்கள் வீடியோ பார்த்தா மட்டும்தான் ரெண்டு நாளைக்கு மட்டும் மோட்டிவேஷன் நிற்கிது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது கேட்கும்போது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது. இருந்தாலுமே இதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் நான் சொல்கிறேன். டெய்லி நம்ம வீட்டில் சமைப்போம், துணி மடிச்சிட்ருப்போம், ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணுவோம். அந்த டைமில் நம்ம மைண்டில் ஏதாச்சும் தேவையில்லாத யோசனை ஓடு இல்லையா, அதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ அந்த டைமில் உங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் வீடியோவை நீங்கள் ஓட விடுங்க. அந்த மாதிரி நீங்கள் மோட்டிவேஷன் கேட்டுகிட்டே வேலை பண்ணும்போது உங்கள் மைண்டில் எதுவும் தேவையில்லாத யோசனைகள் வராது, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், டிப்ரெஷன் இந்த மாதிரி எதுவுமே வராது. அந்த மோட்டிவேஷன் வீடியோவை ஓடுறதை நீங்கள் காதில் கேட்டுக்கிட்டே நீங்கள் வேலை பண்ணுங்கள். இது டெய்லியுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சூறா எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் ஓட விட்டுட்டு நீங்கள் வேலை பண்ணலாம். ஆனால் எதுவுமே காதில் வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் கவலைகள் மனசில் ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. இன்னையோட லாஸ்ட் டேட் முடியுது. ஸோ நவம்பர் 15 வர தான் நம்மளுடைய கிவ் அவே. இது வரைக்கும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க, இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. இன்னைக்கு நைட்டு 12 மணி வரை உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அதோட ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பணும். அண்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும், அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பணும். அதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட லிங்க்கை எடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கணும். 24 hours வச்சு அதோட ஸ்கிரீன்ஷாட்டும் எனக்கு நீங்கள் அனுப்பணும். இதில் செலக்ட் பண்ண 5 பேருக்கு நம்மளுடைய ஹேர் பேக் அண்ட் ஃபேஸ் பேக் ரெண்டுமே நான் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். ஸோ நம்மளுடைய பாத் பவுடருமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. ஸோ அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணி தயார் பண்ணி கொரியர் போட்டுகிட்டே இருக்கோம். அல்ஹம்துலில்லா நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுற எல்லாருமே பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்மளுடைய ரிசோர்ஸ் ஆர்கானிக்கில் ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது முகத்தில் இருக்கக்கூடிய பரு, கரும்புள்ளி, கருவளையம், சன்டன் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே நீங்கி 2 நாள்லேயே உங்களுடைய முகத்தோட கலரை வந்து அவ்வளோ சேஞ்ச் பண்ணி கொடுக்குது. ஸோ நிறைய பேர் செயின் போட்டு கழுத்தில் கருப்பாக இருந்துச்சு, அது மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் சில பேர் முகத்தில் மறு பிரச்சனை இருந்துச்சு, அது நான் எவ்வளோ க்ரீம் யூஸ் பண்ணேன் ஆனால் உங்களோட ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ண உடனே அந்த மறு வந்து உதிர்ந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு அல்ஹம்துலில்லா. அண்ட் அடுத்ததாக நம்மளுடைய 20 ஹெர்பல் கலந்த ஹேர் பேக்கும் நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம். தலைமுடி உதிரல் பிரச்சனையை நீக்கி கருமையாக நீரமாக நல்ல அடர்த்தியான தலைமுடியை உங்களுக்கு இயற்கையான முறையில் வளர செய்யக்கூடியது. அடுத்ததான் நம்மளுடைய ஹெர்பல் பாத் பவுடர், நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய ரேஷஸ் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கி பேட் ஸ்மெல்லையும் நீக்கி நல்ல ஒரு நறுமணத்தோட நம்ம நாள் முழுதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி வைக்கக்கூடியது நம்மளுடைய பாத் பவுடர். இதை யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு பாடி ஃபுல்லாமே நமக்கு ஒயிட்டாக மாற ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.